கார்போஹைட்ரேட் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மாவுச்சத்து உடல் நலத்திற்கு கேடு தீங்கு விளைவிக்கும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் குட் ஃபார் ஹெல்தி லைஃப். புரதம் கொழுப்பும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி 3% யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டயட்டோட செகண்ட் டே போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நான் எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படின்றதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த டயட்டுக்கு வரீங்க அப்படின்னா, இந்த டயட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா, என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து இந்த டயட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ செகண்ட் டே இல்லை தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் இந்த டயட்டை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அதை விட்டாங்க அப்படின்னா, அந்த டயட்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ செகண்ட் டே அப்படின்னும் போது, நேற்று வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்லாம் சாப்பிடாம ஃபர்ஸ்ட் டேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதட்டம் ஒரு கேர்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பேலியோ ஃபுட்டை நல்லா திருப்தியாக எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிடும், பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த தாட்டு தான். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு கொய்யக்காய் சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நைட் நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் வந்து கொய்யக்காய் சாப்பிட்டேன். ஸோ அதை நான் இங்கே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து நான் ஒரு கொய்யக்காய் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதை தவிர்த்து அதுக்கப்புறம் நைட்டுலாம் எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடித்தேன். அது குடிச்சிட்டு நான் மார்னிங் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நான் மதியம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மார்னிங்லேருந்து என்ன பண்ணேன் அப்படின்றது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இது கூட எக்ஸசைஸ் செய்யணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம சேனலில் எக்ஸசைஸ் செஞ்சால் என்ன ப்ராப்ளம் வரும், வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்ற விஷயத்த நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, தயவு செஞ்சு எக்ஸசைஸ் செய்யாமல் இந்த ஃபுட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அடாப்ட் ஆகுங்க. அதுதான் வேணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, பயங்கரமாக பசிக்கும். ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வைஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது. ஏன்னா ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எனர்ஜி வந்து பத்தாமல் போயிட்டு நீங்கள் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆக்டிவிட்டீஸை உங்களோட நார்மல் ஜென்ரல் வேலை என்னவோ அதை பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன எனர்ஜியோ அது வந்து பேல்யூலே கிடச்சிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், அதாவது வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை ஜாகிங்கோ இப்படிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் போயிடும். அது எனர்ஜி வந்து பத்தாமல் ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. இந்த ஃபுட் குவான்டிட்டி உங்களுக்கு பத்தாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகுங்க. இதுக்கு அடாப்ட் ஆகும்போது இந்த ஒரு பத்து நாள் ஒரு வாரம் நீங்கள் இதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பாடியில் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் இருக்கிற ஃபேட்டை எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான எனர்ஜி வந்து பேலன்ஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஃபுட்டை மட்டும், ஒரு வாரம் இல்லை பத்து நாள், ஃபுட்டை மட்டும் நான் சீட் பண்ணாமல் இதைத்தான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. அதை கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேஷன் இது தான். ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆகும், என்னால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன். எந்த இடத்துலையுமே டெம்ட் ஆகாதீங்க. உங்களோட ஃபுட் என்னவோ அதை நிறையா சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்குதா, நான் வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் எதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாலியோ ஃபுட் இன்னவோ அதை சாப்பிட ட்ரை பண்ணுங்க. அதை சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீலை வந்து இங்கே அடக்கிக்கோங்க. அதுதான், வேற வழியே இல்லை. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் போகணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சாதிக்கவே முடியாது. நான் இதை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். அதாவது இப்போ ஒரு ஜிம்முக்கு போறாங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று பண்றாங்க, ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து டயட் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாலியோ எவ்வளவோ பெட்டர். ஸோ இதை விட ஒரு பெஸ்டான ஈஸியான ஒரு டயட் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அதை காட்டுறேன் பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம டயட்டோட செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 ஆகுது. நான் அதாவது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், இப்போ எக்ஸாக்டாக 9 ஆகுது டைம். நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் லெமன் ஜூஸும் குடிக்க போகிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் நீங்கள் என்ன இது பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டயட்டோட ஃபர்ஸ்ட் டே அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது, அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு வேலையை செஞ்சுருங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், அதாவது லெமன் ஜூஸை வந்து ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இந்த ரெண்டு வேலையை கம்பல்சரி செஞ்சுருங்க. நான் இப்போ வந்து செஞ்சிருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கட் பண்ணி வச்ச லெமன். ஸோ இதையும் தேங்காய் எண்ணெயும் தான் நான் வந்து குடிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் குக்கிங்கு, ஸோ தேங்காய் எண்ணெயும் வந்து நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது ரெண்டு தான் குடிக்க போகிறேன், நீங்களும் குடிச்சிருங்க. ஸோ அப்புறம் என்னன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல், அதாவது என்னோட ஸ்பெஷல் இல்லை, எங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து பீன்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ இது பீன்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா பீன் வகைகளை சேர்ந்தது சாப்பிடக்கூடாது. அப்புறம் பீட்ரூட்ல குழம்பு செஞ்சுருக்காங்க. பீட்ரூட் கூட்டாது, அதாவது பொரியல் இல்லை, பருப்பு போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம். பீட்ரூட் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாம், ஆனால் அது மாதிரி பருப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல், எங்கள் வீட்டு ஸ்பெஷல். என்னோட ஸ்பெஷல் என்னன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1:30 ஆகுது. இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. நான் இன்னும் இதுவரையும் எதுவும் சாப்பிடலை. காலையில் லெமன் ஜூஸ் தேங்காய் எண்ணெய் குடித்தேன், அவ்வளோதானே தவிர்த்து வேறு எதுவும் சாப்பிடலை. ஸோ இதுக்கு மேலே தான் சாப்பிடணும். அநேகமாக நான் இப்போ சாப்பிடுவேனா இல்லை நைட்டான்னு தெரியல, பார்க்கலாம் நான் என்ன சாப்பிட்றேன்னு. என்னது புட்டா பாருங்கப்பா, புட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம சாப்பிடாத நேரமே பார்த்து எல்லாம் செய்வாங்கப்பா. ஐயோ அப்படியா, சரி என்ஜாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு செல்ல பையன் மிஸ்டர் மோதிக்கு வந்து நாங்கள் எங்கள் அம்மா வந்து கால்லாம் போட்டு கிரேவி செய்வாங்க. இது வந்து அப்படியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதுக்கு போட்டுக்கிட்டே வருவாங்க, ஏன்னா அது நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். அதுவும் பேலியோ தான் ஃபாலோ பண்ணுது, என்னன்னா ரைஸோட சேர்த்து நான்வெஜ் பேலியோ ஃபாலோ பண்ணுது அது. ஸோ இது வந்து செஞ்சிருக்காங்க. என்னது என்ன பண்றது, இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. தேங்காய் கூட துருவி வச்சிட்டாங்க, அதை செய்யும் போது நான் காட்டுறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும், எங்க அம்மாவோட ஸ்பெஷல் அது. ஓ, எல்லாருமே சாப்பிட்டீங்களா புட்டு? இல்ல கொஞ்சமா செஞ்சு சாப்பிட்டாங்க, இப்ப திரும்ப வந்து என்ன பண்றது. ஆ சரி, ஓகே ஓகே. அப்புறம் இங்க ஒரு கார சட்னி ஒன்னு இருந்ததே, நான் அப்புறமா முட்டைக்கு தொட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன், அது நான் சாப்பிட்டேன். முஸ்தியா, ஃபுல்லா முஸ்தியா? சரி ஓகே, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க எல்லாரும். சரி ஓகே, எங்க இருந்தாலும் நல்லா இருங்கப்பா. சரி ஓகே, நம்மளுக்கு வச்சது அவ்வளவுதான். சரி பாத்து பாருங்க, எங்க அண்ணா வந்து ஃப்ரெஷ்ஷா பப்ஸ் போட்டாங்களாம், அதனால வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த பப்ஸ் வந்து க்ரீம் பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, அதாவது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இந்த பப்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து க்ரீம் வச்சுருப்பாங்க. சத்தியமாக நான் சாப்பிட மாட்டேன், எப்படி இருக்கு பாருங்க. நான் இது ரொம்ப நாளாக வந்து சாப்பிடணும்னு இருந்தேன், மறந்துட்டேன் நானே. இன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான், இருக்கு எங்கேயோ பார்த்துருக்கான் போல, வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களா, ஆனால் டெம்ட் ஆகக்கூடாது, அதுதான் விஷயம் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே சாப்பிடணும் போல தான் இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ இந்த அளவுக்கு வந்து டெம்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் சாப்பிட முடியும். நிறைய பேர் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, ஆனால் வந்து டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். எல்லாரும் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு, கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ இது நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா நீங்களும் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருந்தீங்க அப்படின்னா தான் இதுவாகும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் அப்படின்றது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, அவன் வெளியூர் போயிருந்தான் வந்தான். ஸோ அதனால் அவனுக்கு தெரியாமல் இது நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். அதான் வந்து ஒய்ஃப் வந்து பால் கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து பால் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ இதில் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆகுது. ஸோ நான் அதனால் ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கலாம், ஏன்னா காலையிலேருந்து நான் எதுவும் சாப்பிடலை. ஸோ அதனால் ஒரு கொய்யாக்காய், இது மாதிரி பெருசாக இருந்தால் ஒரு கொய்யா எடுங்க போதும், ரெண்டுலாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஒன்றே ஒன்று ஸ்நாக்ஸ், அதாவது ஆரம்பத்தில் தேவைப்பட்டால் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கு. இப்போ காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல, நான் வந்து கொய்யாக்காய் தான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம். அதாவது காலையில் லெமன் ஜூஸ் தேங்காய் எண்ணெய்க்கு அப்புறம்
போயக்காக தான் சாப்பிட்டுக்கிட்டிருக்கேன். அதாவது ஸ்வீட்டே எதுவும் சாப்பிடாம, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இந்த கோயக்காய் சாப்பிடும்போது இதுல இருக்கிற அந்த லைட் ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து பெருசா தெரியுது, அப்படியே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல நான் ஸ்நாக்ஸா இந்த கொய்யாக்காய், இந்த வெள்ளரிக்காய், தேங்காய் இதெல்லாம் எடுக்க சொல்றதோட காரணம் இதுதான். கொஞ்சம் நிறைய பேர் தெரியாது, ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு டைம், அதாவது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா, நார்மல் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் அந்த ஒரு கேர்னஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி எடுத்தீங்க, ஸ்டார்டிங்ல மட்டுமே எடுங்க, ஸ்நாக்ஸ் கண்டினியூவா எடுக்க கூடாது. ஸோ அது சீட்டிங்கும் இல்லாம லைட்டா ஸ்வீட்டும் கிடைச்சி நம்ம எனர்ஜெட்டிக்கா டிராவல் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்பல்சரி இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நகிரி வந்திருக்கேன். இங்க வந்து ஒரு மொபைல் வாங்கறதுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்க வந்து சூப்பு கடை இருக்கு, எல்லாரும் குடிக்கிறாங்க. அண்ணன், நான், அப்புறம் வந்து ஃப்ரெண்டு விமல், இப்போ நாங்கள் எல்லாரும் வந்தோம். எங்கள் சூப்பெலாம் வந்து குடிக்கக்கூடாது தான். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா அதில் வந்து சோள மாவு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து நம்ம வந்து அது மாதிரி குடிக்க மாட்டோம். ஸோ ஆனால் வந்து பரவாயில்ல, நான் கொஞ்சம் லாங் வந்தேன், காலிலேருந்து எதுவும் சாப்பிடலை. ஸோ நான் இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கீழே நான் இங்கே போடுறேன், டைமிங் வந்து இங்கே நான் போடுறேன். ஸோ அந்த டைமிங் வந்து நான் சூப் குடிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு சூப் மட்டும்தான் குடிக்க போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாங்கி சாப்பிடக்கூடாது, நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் பெட்டர். ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி சூப் குடிக்கக்கூடாது அப்படின்னா இதில் வந்து சோள மாவு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க திக்காக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால நம்ம டயட்டில் வந்து குடிக்க மாட்டோம் அவ்வளோதான். ஆனால் மற்றபடி நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பெரிய சீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, சூப் இது வீட்டில் செய்ய முடியாத நிலமையில் நான் காலையிலேருந்தும் சாப்பிடலை. ஸோ அதனால் இப்போ வெளியே வந்தப்போ நம்ம இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறதுனால சும்மா குடித்தேன். அவ்வளோ வந்து சிக்கன் பக்கோடாலாம் கூட இருக்குது, லெக் பீஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம டயட்டில் வந்து இந்த டீப் ஃப்ரை ஐட்டம் சாப்பிடக்கூடாது. நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க, மாதிரி இருந்தாலும் டெம்ட் ஆகாமல் கரெக்டாக சீட் பண்ணாமல் டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிக்கன் 65 இல்லை லெக் பீஸோ நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கலரு, ஃப்ளேவரு, ஜூசினஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருந்தாலுமே சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிடுங்கப்பா. சாரு வந்து டயட்ல இருக்கிறாரு ஒரு 10 நாளா, ஆனா வந்து சீட்டிங் பண்ணாம தான் இருக்கான். ஆனா இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறான். ஸோ இவனோட ஸ்டோரி ஒன்னு இருக்கு, வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் போடுறேன் ஒரு நாள். கண்டிப்பா நான் சாப்பிட போறது இல்ல. இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது இருக்கே சாப்பிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்டா போங்க. ஸோ நான் இப்போ வந்து சாப்பிடல, ஒரே ஒரு சூப் மட்டும் தான் நான் குடிச்சேன். ஸோ அதோட வந்து நைட்டு போய் நைட்டு வீட்டில் என்ன செய்ய போறேன்றத நான் யோசிக்கணும், ஏன்னா நான் வெளியே வந்துட்டேன், சிக்கனும் வாங்க முடியாது. அநேகமா முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, இந்த அளவுக்கு நின்று சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால உங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு போகவே முடியும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் காட்டுறேன். ஸோ நான் என்ன நடக்கிறேன், நான் எப்படி என்னோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் எப்படி என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஸோ பானிபூரி கூட எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அவங்க மட்டும் தான் சாப்பிட்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம சேனலில் வந்து நிறைய லேடிஸ் பார்க்குறீங்க, பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ட்ராவல் பண்ணவே முடியும். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து என்ன சாப்பிட்டேன்னு நான் பார்த்தீங்க, நீ நைட்டு வந்து என்னோட டின்னர் முட்டை, 3 முட்டை போட்டிருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு கார சட்னி, இது வந்து வீட்டில் செஞ்ச கார சட்னி தான். ஸோ அந்த கார சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சூப் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து, ஒரு பார்சல் தான் வாங்கினேன், அவங்க வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு சின்ன கப்பில் வந்து வச்சுட்டாங்க. இதில் வந்து சோள மாவு இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதே தான் நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய மீலே இவ்வளோ தான். ஸோ பேசிக்கு என்னோடய டின்னரை பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை நைட்டில் எடுக்காதீங்க, நான்வெஜ் எடுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னன்றதோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனர்ஜி கிடைக்காம போயிடும். ஆனால் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா பசி அவ்வளோ இருக்காது, என்னால் வந்து 2 முட்டை மட்டுமே சாப்பிட்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அப்படி 2 முட்டை மட்டும் இல்லை முட்டை மட்டுமே வந்து எடுத்து ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்கறது என்னன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, மயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் முட்டை மட்டுமே எடுத்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சத்தியமாக உங்களால் முடியாது. ஸோ நான் இன்னைக்கு வெளியே சுத்தினேன், சூப் ஒன்று குடிச்சேன் பார்த்துருப்பீங்க. அப்படி சுற்றிட்டு வந்ததுனால எனக்கு வந்து சரியாக வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, என்னால் தாங்க முடியும் அப்படின்றதுனால நான் வந்து முட்டையும்
இது அந்த சட்னி வச்சு சாப்பிட்டுறலாம், இன்னைக்கு ஒரு மூணு முட்டை சாப்பிட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் சாப்பிட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. என்னால முடியும்ன்றதுனால தான் நான் ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் எங்கெல்லாம் போனேன், என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும், நீங்க பார்த்தாலும், பக்கத்திலேயே சாப்பிட்டாலும், உங்களோட மைண்ட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அதை டைவர்ட் ஆகாம உங்க டயட்லயே இருங்க. டயட் ஃபுட் இன்னமும் அதை மட்டும் சாப்பிடுங்க, அப்பதான் உங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எக்கா இருந்த கொண்டும் சீட்டிங் பண்ணாதீங்க, ஸ்ட்ரிக்டா டிராவல் பண்ணுங்க, உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாவே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு முடிஞ்சது, நாளைக்கு என்னன்றது நாளைக்கு வீடியோல பாக்கலாம். பாய்.